ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு ஒடிசா கொரோமண்டல் எக்ஸ்பிரஸ் பாலாசூர் என்ற இடத்தில் விபத்துக்குள்ளானது. அப்பொழுது மற்ற வந்த 2 வண்டிகளும் ஒன்றுக்கொன்று தடம்புரண்டு விபத்தானது. அந்த விபத்தில் சுமார் 280 பேர் இறந்ததாக எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. இப்படி இந்த உயிரிழப்பு ஏதோ ஒரு காரணத்தினால் தற்செயலாக நடந்ததோ சதியினாலேயோ வேற ஏதோ ஒரு காரணத்தினால் நடந்ததாக சொல்கின்றனர் பல ஊடகங்கள். அப்படித்தான் தெரிவிக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த உயிர் ஏன் போனது, இவர்கள் ஏன் இறந்தார்கள், என்ன காரணத்திற்காக அவர்கள் இறந்தார்கள்? நம் வரலாற்றை பார்க்க போனால் மிக மிக பழைய ஒரு விடயம் என்றால் அது ராமாயணம். மிக மிக பழையது இந்தியாவில், உலகத்திலே மிக மிக பழமையானது அது. அதிலும் போர் நடந்திருக்கிறது, ஒருவரை ஒருவரை தாக்கிக் கொண்டு இறந்திருக்கின்றனர். அடுத்தபடியாக வந்த மகாபாரதம், பஞ்சபாண்டவர்கள், குடும்பச்சண்டை. இந்த குடும்பச்சண்டையில் எத்தனை வீரர்கள், எத்தனை பேர்கள் மாண்டு போனார்கள்? எதற்காக இவர்கள் மாண்டனர்? நாட்டுக்காகவா, தனக்காகவா, யாருக்காக இவர்கள் இறந்தார்கள்? இறப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது உலகப்போர்கள், முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர், இது ஒரு நாட்டிற்கும் அடுத்த நாட்டிற்கும் இடையே நிகழ்ந்த போர். தற்பொழுது நடக்கின்ற உக்ரைன் ரஷ்யா போர், தினமும் மணிகின்றனர். ஏதோ ஒரு காரணத்திற்காக உடல் சரியில்லை, உறுப்புகள் ப்ராப்ளம், இதயத்தில் கோளாறு, எப்படி வயதாகிவிட்டது என்று இறந்தால் அது ஏற்றுக்கொள்ளலாம். பசியினால் சிலர் இறக்கின்றனர், அதை எப்படி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும், இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நாடே உணவளிக்கிறது, சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். வந்தவர்களுக்கும் மரியாதை உண்டு, அவர்களுக்கு வழி உண்டு. அப்படியெல்லாம் வாழ்ந்த நாடு இந்த தமிழ்நாடு. ஆனால் இங்கே அதிகமாக போர் இல்லை, ஆனால் உயிரிழப்பு உலகமெங்கும் நடக்கின்றது. இது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அதை நான் என்ன சொல்வது, இது யாருடைய, யாரால் ஏற்பட்டது, என்ன கொடுமை இது, எதற்காக இது என்று பார்க்கும் பொழுது மிக மிக கடுமையாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. இந்த உயிரை வந்து குழந்தையில், ஒரு வயிற்றில் உருவான ஒரு உயிரானது வளர்ந்து ஆளாகி பல காரியங்களை அந்த குடும்பத்திற்காக செய்கின்ற ஒருவர் உயிரை இழக்குவென்றால் அது ரொம்ப கொடுமையானது, அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு ஒரு பாதக செயலாக இருக்கிறது. இதை மாற்றக்கூடியது எது, எது என்றே தெரியவில்லை. எத்தனையோ பேர், ஒரு முறை புத்தரிடம் போய் ஒருவர் கேட்டார், என் மகன் இறந்து விட்டான், அவனை எப்படியாவது உயிர்ப்பித்து கொடுங்கள் என்று கேட்டார். உடனே புத்தர் சொன்னார், நீ சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரே ஒரு பிடி அரிசி கொண்டு வா, எந்த வீட்டில் உயிர் இல்லையோ அந்த வீட்டில், அந்த வீட்டில் இருந்து அரிசி கொண்டு வா என்றார். அவரும் ஒருவர் போனவரும் அலைந்து திரிந்து பார்த்துவிட்டு கடைசியாக வெறுங்கையுடன் வந்தார். ஏன் என்று கேட்டால், எல்லார் வீட்டிலும் உயிரிழப்பு இருந்திருக்கிறது, உயிர் போயிருந்து இறந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து இறந்தவனை நான் உயிர்ப்பிக்க முடியும்? இறப்பு என்பது ஒரு இயற்கையானது, ஆதலினால் என்னிடம் நீ அதை கேட்காதே என்றார். அதே புத்தபிரான் தன்னுடைய 80வது வயதில் இறந்தார். எதற்காக என்றால், ஒருவர் அதனுடைய விஷம் கலந்த ஒரு காளானை கொடுத்து சாப்பிடச் சொல்லி அவர் மாண்டு போனார். புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்கிறோம், தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று சொல்கிறோம்.
அதை நான் பெரிதும் மதிக்கிறேன். அது வாழ்க்கை நிலையாமை பற்றி சொல்கின்றது. எதுவுமே நிரந்தரம் என்று இல்லை, மாறிக்கொண்டே இருப்பது தான் அந்த மாற்றம். ஆனால் இந்த உலகத்தில் நிகழ்கின்ற மாற்றத்தை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது, மிக மிக வேதனையாக இருக்கிறது.